வந்தனம் நமஸ்கார் அண்ட் நமஸ்தே உங்கள் அனைவரையும் முகவரி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் அண்ட் நான் உங்கள் அப்துல் தஸ்னிக் சரிங்க சவால் அப்படின்ற வார்த்தைக்குள்ள தான் வாசல் அப்படின்ற வார்த்தை வந்து ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எதிர்கொள்கிற சவாலில் தான் உங்களுக்கான வாசக்கதவுகள் திறக்கப்படுதுன்னே சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஷோவை ஒரு தத்துவத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே லாஸ்ட் எபிசோடில் சென்னை 604 பற்றி தெளிவாக பார்த்தோம் அதில் இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த வாரம் நம்ம எந்த ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை 605 ஸோ சென்னை 605 என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குன்றதை அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் கேமில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து இன்டோர் கேம் இன்னொன்று வந்து அவுட்டோர் கேம் பட் யாருமே இப்போ அது விளையாடுறதுல அடையனே அப்போங்க எங்களுக்கு தான் மொபைல் இருக்குல்ல அதுவும் எஃபி வாட்ஸ்அப் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில் தான் வந்து மக்கள் மூழ்கியிருக்காங்களே தவிர்த்து வெளியே வந்து விளையாடணும் ஒரு நாலு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை எதா இருந்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க இப்படியே வந்து ஓடுதுன்றதுனால மக்கள் மொபைல்லையே மூழ்கியிருக்காங்க வெளியே வந்து விளையாடுறதில்ல வெளியே வந்து ஓடியாடி விளையாடினாதானங்க பழங்கால மக்கள் மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் பாருங்களேன் ரெண்டு நிமிஷம் தான் மொபைலை பற்றி பேசணும் நம்மளே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து மொபைலில் வந்து அப்படியே உள்ள மூழ்கி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இப்போ அவுட்டோர் கேம்னா என்னெல்லாம் கேம் இருக்குது இப்போ வந்து ஃபுட்பால் இருக்குது பேஸ்கெட் பால் இருக்குது ஹாக்கி இருக்குது கிரிக்கெட் இருக்குது இந்த மாதிரி நிறைய அவுட்டோர் கேம் இருக்குது இதில் என்ன தான் நிறைய கேம் இருந்தாலும் இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு சொன்னால் வந்து கிரிக்கெட் தான் கிரிக்கெட் அப்படின்றது இப்போ மட்டும் இல்லைங்க இன்டர்நெட் இல்லாத காலத்தில் கூட நம்மளோட அந்த காலத்து மக்கள் ரேடியோவில் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டு அந்தளவுக்கு கிரிக்கெட்டில் ஒரு கிரேஸாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே கிரிக்கெட்டுக்கு பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் இப்போ கிரிக்கெட்டை பற்றி தான் ஏதோ சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா என்னலாம் தேவைப்படுது பேட்டு பாலு பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம போய் அங்கே விளையாடலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சேப்பாக் ஸ்டேடியம் இப்போ எங்கே இருக்கேன்றது என்னோட பேக் வியூ பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் இந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்து சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு எப்படி சிதம்பரம் ஸ்டேடியம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தோட முன்னாள் முதல்வருடைய பேர் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸோ அவரை கௌரவிக்கிற விதமாக தான் இந்த ஸ்டேடியத்துக்கு சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஸ்டேடியம் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 கட்டப்பட்டுச்சு 1934 தான் இங்கே வந்து டெஸ்ட் மேட்ச்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க 1952 தான் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு மேட்ச் நடந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுச்சு ஸோ அந்த கௌரவமும் இந்த ஸ்டேடியத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 இரவு ஆட்டங்கள்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒளிவிளக்குகள்லாம் பொருத்தப்பட்டுச்சு ஸோ இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் உட்காரலாம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கம்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து ஐபிஎல் மேட்ச்லாம் நடக்கும் சிஎஸ்கே மேட்ச்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் சரி ஓகேங்க இங்கே ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐபிஎல் மேட்ச் நடத்த விடாமல் மக்கள் வந்து பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அதுதான் இங்கே ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய சம்பவமாக கருதப்படுது ஸோ இப்போ லைஃப்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம மூணு ஸ்டேஜை கடந்து வருவோம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பருவம் அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் குழந்தை பருவன்றது ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் ஜாலியாக காலையில் எழுந்திரிச்சோமா சாப்பிட்டோமா அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து மதியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மதியானம் வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளில விளாண்டுட்டு வந்தாலும் சாயங்காலம் டீ டைம் வந்துடும் அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு இப்படி டீ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிற ஒரு லைஃப் அப்படின்னா வந்து அது ஒரு குழந்தை பருவம் தான் யாருமே வந்து திருப்பி நம்ம குழந்தை பருவம் வந்துடாதா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது எதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் அப்படின்னா வந்து குழந்தை பருவம் ஸோ வந்து குழந்தை பருவத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரும்போது ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூல் லைஃப்ன்றது ஒரு என்ஜாயான லைஃப்னே சொல்லலாங்க ஸ்கூலில் வந்து நம்ம கற்றுக்கிடாதது அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறது வந்து ஸ்கூல் லைஃப் தான்
ஏன்னா ஸ்கூல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து கற்றுக் கொடுக்குது. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாமு, மிஸ் கூட வந்து மிஸ்ஸுக்கிட்ட ஹோம்ஒர்க் எழுதாமல் அடி வாங்குறது, மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்குறது, கிளாஸை கட் அடிக்கிறது, கிளாஸில் வெளியில் நின்றுட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கெத்தாக காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கு. ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது நம்ம அந்த ஃபேர்வெல் பார்ட்டிலலாம் வந்து ஸ்கூலில் வந்து விடை பிரியாமல் போகிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வருவோம். அதே மாதிரி ஸ்கூல் முடித்தோன்னே நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப் அப்படின்றது வந்து இளைஞர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ணாத எதுவுமே இருக்காது, என்ஜாய் பண்ணாத ஒரு விஷயமே இருக்காது. அந்தளவுக்கு காலேஜ் லைஃப்பில் வந்து டீனேஜ் பசங்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிடுவாங்க. கட்டடிச்சுட்டு சுற்றுறதா இருந்திருக்கட்டும் சரி, இந்த கிளாஸை கட்டடிக்கிறதா இருக்கட்டும், காலேஜை கட்டடிக்கிறதா இருக்கட்டும், படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து அவங்க அனுபவிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜை பற்றி இவன் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாளே, ஸோ இப்போ வந்து காலேஜ் பற்றி தான் ஏதோ பேச போகிறா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் தான். பல்கலைக்கழகம்னா என்னென்னலாங்க பல்கலைக்கழகம் இருக்குது? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, சிதம்பரம் பல்கலைக்கழகம் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ சென்னை 605 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை பற்றி தான். வாங்க. சென்னை பல்கலைக்கழகம் முன்னாடி தான் இருக்கிறோம். இந்த சென்னை பல்கலைக்கழகம் எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1857. லண்டன் பல்கலைக்கழக அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த சென்னை பல்கலைக்கழகம் வந்து 1857 செப்டம்பர் 5 அப்போ தான் இந்திய சட்டமன்றத்தின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்திய சட்டமன்றத்தின் கீழ் இணைக்கப்பட்டாலுமே நடுவண் அரசு அமைப்போட மானிய குழு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வருது. ஸோ இங்கே என்னென்ன துறைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், கலை, பொறியியல், சட்டம், மருத்துவம்னு எல்லா துறைகள் சம்மந்தப்பட்ட படிப்புகளும் இங்கே வந்து கற்பிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ வந்து இந்த காலேஜ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/11/1839 70,000 ஒன்றா சேர்ந்து எழுதிய மனுவை லார்ட் ஜான் எலிப்சன் அப்படின்றவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனு தான் நம்ம சென்னை பல்கலைக்கழகம் உருவாக ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மனு கொடுத்ததுக்கப்புறம் கல்வி பற்றிய விவாதங்கள் வந்து நிறைய தொடர்ந்துருக்கு. 1840 ஜார்ஜ் நாடன் என்பவரால் வந்து பல்கலைக்கழக வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இந்த வாரியம் தான் வந்து பிரசிடென்சி காலேஜ் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிது. அதுக்கப்புறம் 14 கழித்து 1854 வந்து சார்லஸ் வுட் அப்படின்றவர் எழுதிய சீரான கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் 1857 சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2000 நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து கவுன்சில் பண்ண நாக் கமிட்டி, அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிடேட் கவுன்சில், 5 வழங்கி சிறப்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் தன்னோட 150 வருடத்தை 2018 மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோடு கொண்டாடி சிறப்பித்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.